விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொஞ்சு சாருடைய இந்த 80வது பிறந்த நாளில் அவர் பற்றி நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அண்ட் அவர் இப்போ எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த வேதனையும் இருக்குது. பாலச்சந்திர சார் வந்து நிறைவாட்டி சொல்லியிருக்கார், நான் வந்து ரஜினிகாந்தை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தினேன், ஒரு நட்சத்திர நடிகனாக ஆக்குனது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் சொல்லி, அது வந்து 100க்கு 100 உண்மை. முதல்ல வந்து அவர் என்னை பார்த்தது சிக்கமங்களூரில் வந்து கவிக்கோயில், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து என்னை பார்த்த உடனே நைட் உங்ககிட்ட பேசணும் ரூமுக்கு போகான்னு சொன்னாங்க. மெட்ராஸ் போன உடனே ரெண்டு படம் நீ பண்ண போகிற, நான் எழுத போகிறேன், வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பூனாவரி கேள்விக்குறி, இன்னொன்று காயத்ரி. பூனாவரி கேள்விக்குறியில் வந்து சிவகுமார் அவர் பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு கொடுத்து, நான் பண்ண வேண்டிய கேரக்டர் சிவகுமாரை கொடுத்து, எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குணசித்த நடிகனாக வந்து பேர் வாங்கி கொடுத்த படம் பூனாவரி கேள்விக்குறி. அப்படியே வந்து ஒரு கொடூரமான வில்லன் காயத்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியா படம், பிரியா படம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு என்னை வச்சு ஹீரோவை வச்சுட்டு சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் சோலோ ஹீரோ என்னை வந்து புக் பண்ணுறாங்க. நான் அப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், அப்போ அங்கே வந்தாங்க, இந்த மாதிரி என் தம்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், பட் தம்பி என்ன அவர் தான் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறான், நீ தான் ஹீரோ, இந்த மூணு இடத்துலையும் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் நீ பண்ணுற என்ன ரெமினேஷன். நான் அப்போ வந்து ஒரு 30,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். நான் 30,000 ரூபா வாங்குற கொஞ்சம் சார், ஆனால் இதை வந்து என்னை வச்சு நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆங்காங்கெல்லாம் போகிறீங்க, என்னமோ பரவாயில்ல ஒரு 30,000 ரூபா 20,000 ரூபா என்னையா இது 30,000 ரூபா வாங்குற, என்னப்போ இது என்ன படம் மோசமாக இருக்கேன், நீ வந்து வெளியே என்ன தெரியுமா உன் படம் எப்படி போ தெரியுமா, விநியோகஸ்தருங்க தியேட்டாளுங்க எப்படி சண்டை போட்டு வாங்கினாங்க, உங்க யாரும் சொல்கிறவங்க யாருமே இல்லையா உனக்கு, ஐயோ நான் உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், வேண்டாம் வேண்டாம் 1 லட்சம் ராசி இருக்காது, 1,10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரியா கொண்டு போய் மிகப்பெரிய ஹிட் படம் ஆக்குனது. அப்புறம் ஏவிஎம் வந்து பல வருஷங்களுக்கும் அப்புறம் ஏவிஎம் வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க, அப்போ வந்து செட்டியார் சார் இருந்தார், சரி நம்ம வந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வர யாரை வச்சு படம் எடுக்கலாம் சொல்லும்போது பஞ்சா சார் கிட்டே கேட்கும்போது ரஜினியை வச்சு எடுங்க, நான் கதையாக இல்லை பெருசாக இருக்கும், ரஜினியை நீங்கள் புக் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு முரட்டு காலை. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது, அது பண்ணவர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய பிஏ ஆர்ட்ஸில் ஆர்லிந்தர் வரை எங்கேயோ கேட்டுக்கொண்டார், அதாவது லேடிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆழமான ஒரு கதை அம்சம் கொண்ட படம் நீங்கள் பண்ணணும், ஏன்னா ஃபேன்ஸு பசங்க அவங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்காங்க, லேடிஸ் ஃபேமிலிக்குள்ளே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஆர்லிந்தர் ஒருவர் எங்கே கேட்ட குரல் படம் பண்ணவர், அந்த மாதிரி படம் பண்ணவர். அதே பிஆர்ஸில் குரு சிஷ்யர், வீரா, தம்பிக்கு இந்த ஊர், அந்த மாதிரி ஒரு மனோரஞ்சகமான ஒரு படங்கள் கொடுத்தவர். ஒட்டுமொத்த திரையுலக ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட பாராட்டுரை நிகழ்ச்சி Blacksheeps Panchu 80 with PAR. Watch it only on BSL.